ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் கிட்ட ஜீனி எடுத்துகிட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வந்து பாதாம் எடுத்துக்கலாம். ஒரு 20-25 பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து மிக்ஸியில் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம அரைச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 6 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் அந்த முட்டை கூட நல்லா சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்போட சுவையை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முறை பொங்குற அளவுக்கு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம 2-லேருந்து 1/3 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக் பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். கேக் பேனில் நெய் தடவியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு குக்கரில் உப்பு சேர்த்துட்டு நம்ம கேக்கை எப்படி ரெடி பண்ண போகிறோமோ அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது தனியாக இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். இதோட கலர் வந்து நல்லா மாறும், ஒயிட் கலரில் மாறும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது கூட நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இந்த மாதிரி அது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதோடய கலர் நல்லா மாறிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் பேனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரியை வந்து ஒன்று ஒன்று நம்ம வந்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கேக் பேனில் நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒவ்வொரு இது வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வைக்கிறோம். குக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நெய் சேர்த்தாச்சு. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எக்கு வச்சு வட்டலப்பம் ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இது அல்வா கூட சொல்லலாம், முட்டு அல்வான்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அல்வா சுவையில் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.